ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். 2 மந்த்ஸ் முன்னாடி நான் அமேசான் ஹால் போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு ப்ராண்ட்லேருந்து நான் குங்குமாதி ஆயில் வாங்கியிருந்தேன். அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அது ஒர்க் ஆச்சா, எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குங்குமாதி ஆயில்லாம் என்னன்னு பேசிக்லி பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ இருக்கிறது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மற்ற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து கோல்ட் ப்ரெஸ் மெத்தடில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் இங்கே காட்ட போகிற இந்த ஆராவேதிக்லேருந்து நான் வாங்கியிருக்க குங்குமாதி ஆயில், இது நீங்கள் பாடி ஆயிலாகவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசராக கூட நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த பிராண்ட் நேம், அது என்ன ஆயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பின்னாடி எக்ஸ்பைரி டேட், இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஆயில் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் ஆயில் தான். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து எதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெக்ஸ்சர் சில பேருக்கு சொரசொரப்பாக இருக்கும் ஸ்கின், ஸோ அதை வந்து ஸ்மூத் ஆக்குறதுக்கு, அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இல்லைன்னா வந்து டேன் ஆகியிருக்க கூட சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்துட்டு இந்த ஆயில் மாதிரி மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நானே வந்து ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சன் தான். இப்போ சில பேர் இருப்பீங்க, இதை நான் டேரெக்டாக வந்து ஆயிலாக யூஸ் பண்ணேன், எனக்கு பிடிக்கல, அந்த ஃபீல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அலோவேரா ஜெல் கூட கூட இதை மிக்ஸ் பண்ணி உங்களோட மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் வந்து இதை 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் காலி ஆகியிருக்கு மொத்தமாகவே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ராப்பே வந்து போதும். இது நீங்கள் ட்ரை ஸ்கின் பர்சனாக ஒரு 2 ட்ராப்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ பாடி மாய்ஸ்சரைசராக. அண்ட் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் எப்படி இருக்கோ பார்க்குறதுக்குனா, ஒரு க்ளோ இருக்கும் உங்கள் ஸ்கின்ல, ஆனால் நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த க்ரீசினஸ் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கின்ல நல்லா அப்சர்ப் ஆகி நல்லா ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும். நான் வந்து இந்த 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு 2 மந்த்ஸில் வந்துட்டு எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அந்த பிம்பிள்ஸ்னால வந்த மார்க்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த கண்ணத்தில் 2 கண்ணத்தில் 2-3 மார்க்ஸ் இருந்தது. இப்போ முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. அது பிம்பிள் மார்க்லாம் வந்து நல்லா ஃபேட் அவுட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதை உங்களுக்கு கூட ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சது. எப்போதுமே ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் எடுத்துருங்க உங்கள் ஃபேஸில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் அதேமாரி பிக்சர் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நிஜமாகவே வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகிருக்கா இல்லையான்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்துட்டு இந்த ப்ராடக்டான என்னோட ரிவ்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் எல்லாரையும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.